ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி டேர் டெவில்ஸ் வந்து விளையாடிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் பேட் பிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் ஃபஸ்ட்டு விளையாடினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 32 பாலுக்கு 53 ரன்னு, லீவிஸ் பார்த்திங்கன்னா 28 பாலுக்கு 48 ரன், இஷான் கிஷன் 23 பாலுக்கு 44 ரன், ரோஹித் பார்த்திங்கன்னா 15 பாலுக்கு 18 ரன். மொத்தம் பார்த்திங்கன்னா 194 ரன் எடுத்திருந்தாங்க, 20 ஓவருக்கு 7 விக்கெட்ஸ். அடுத்து களமிறங்கிய டெல்லி டேர் டெவில்ஸ் அணி பார்த்திங்கன்னா ராய் வந்து பார்த்திங்கன்னா 53 பாலுக்கு 91 ரன் எடுத்திருந்தார். கடைசி வரைக்கும் அவுட் ஆகாத ஒரே பிளேயராக வந்து இன்றைக்கி வந்து ராய் இருந்தார். கம்பீர் பார்த்திங்கன்னா 15 ரன், பாண்ட் 47 ரன், மேக்ஸ்வெல் 13, ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்திங்கன்னா 27 ரன். மொத்தம் பார்த்திங்கன்னா 195 ரன் எடுத்திருந்தாங்க, 20 ஓவருக்கு 3 விக்கெட்ஸ். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜான்சன் ராய் வந்து 1 for 1 6 அடிச்சிருந்தார், 10 ரன்னு. மொத்தம் வந்து கடைசியில் வந்து 11 ரன் தேவைப்பட்டுச்சு. 1 6 1 4 வந்து 10 ரன் கவர் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 1 ரனில் வந்து 4 பாலுக்கு வந்து 1 ரன் அடிக்கணும், 4 பாலில் வந்து 3 பாலையுமே அவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். கடைசியில் இருக்கிற 1 பாலில் 1 அடிக்கணும், அதில் வந்து சிங்கிள் ஷாட் அடித்து இன்றைக்கி வந்து டெல்லி டேர் டெவில்ஸ் அணியோட வெற்றியாளராக வந்து இன்றைக்கி வந்து ராய் திகழ்ந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.